ನ್ಯಾಯರ ಮಾಟ ನಕರ ಮಾಡಿಕೊಡ್ತು ಮಾರಿ ಸುಮಾರಿಂದ ಏನು ಸೊರಿಯುಟ್ಟಾನಿಡ. Love you, Edi. Love you too. Hey, அங்க யாரோ நிக்கிற மாதிரி இருக்குல்ல? உன் கண்ணுக்கு அது யாருன்னு தெரியுது. பயமா இருக்கு சிவா. ஏய் பயப்படாத, நம்ம கண்ணுக்கு எப்படி அவன் யாருன்னு தெரியலையோ அதே மாதிரி அவங்க கண்ணுக்கு நம்ம யாரும் தெரிய மாட்டோம். ஆனா கிட்ட வந்தாதான் பிரச்சனை. இப்படியே நம்ம ஊருக்குள்ள காதல் கத்திரிக்காய் வளர விட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம ஊர்மானம் தான் போகும். அதனால அதனால ஊர் பெரியவங்க சேர்ந்து என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, ஊருக்குள்ள 20 வயசு ஆணும் பொண்ணும் பாத்துக்குவோ பேசிக்குவோ கூடாது. இந்த ஊர் கட்டுப்பாட்டை மீறி 20-30 வயசு வரைக்கும் உள்ள ஆணும் பொண்ணும் பார்த்துட்டாலோ பேசிட்டாலோ ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படும். மீறி காதலிக்கிற காதல் தோடிகளை புடிச்சு கொடுத்தா பஞ்சாயத்து தலைவர் சார்பில் பாராட்டுகளாக நடத்தப்படும். இது ஊரோட உத்தரவு. புதிய வானர் புதிய வானர் வானர் புதிய பூமி 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 பாடா யாரும் இல்ல எங்கும் பனி மாலை போலிகிறது. பாபா நில்லு. சொல்லுங்கண்ணா. ஊருக்குள்ள ஒரு காதல் ஜோடி சுத்திட்டு இருக்கு, அது இதா தான் இருக்கு. மாட்டுவான் பாரு, நீ இங்கே நில்லு. டேய் எவ்வளோ வெயிட் பண்ணுறது, அவர் வாழ மாட்டாளாடா. யார் 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 பெருகுற இங்கே இவ்வளோ நேரம் இருக்கிற நீ? நான் சும்மா வேலை வெட்டி இல்லை, அப்படியே காத்து வாங்க வந்தேன். உன்னை நம்பி என் வேலை புல புல விட்டு போட்டு வந்து உட்காந்துட்டு இருந்த பாருங்க. என்னை சொல்லண்டா. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. என் போல புலச்சி ஊருக்குள்ள லவர்ஸ் நிம்மதி 5 நிமிஷம் தனியா பேச வரானுங்களா? எல்லாம் எங்க அப்பா தானே. சரி சரி விடு, வர கோவச்சு உங்க அப்பா அடிச்சு மூஞ்சி உடச்சிடான்னு தோணுது. ஆனா என்ன பண்றது, அப்படி அப்புறம் தெரியலீங்களாடா தாத்தா? இல்லைங்க தாத்தா, அசைன்மெண்ட் கொடுக்க வந்தீங்க. உண்மையை சொல்லுங்கடா. இல்லைங்க தாத்தா, தனியா பார்த்து பேசலாம்னு வந்து ஊர்ல அடி சொல்லிடாதீங்க. முடியாதுடா, அந்த காலத்துல என் ராசாத்தியோட எவ்வளவு சந்தோஷமா இருந்த விட்டானா இவங்க தாத்தே. நான் இப்ப விடுவேனா, இந்த ஊர்ல எவனுமே சந்தோஷமா இருக்க முடியாதுடா. தாத்தா எந்த காலத்துல நடந்ததுக்கு இப்ப வந்து பழி வாங்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாவது வயசுக்கு அது மாதிரி நடந்துட்டு தாத்தா. ஒழுக்கமா ரெண்டு பேரும் வீட்டை பார்த்து போயிடுங்க, இல்லைன்னா உங்க அப்பங்கிட்ட போட்டு கொடுத்துருவேன். டேய் இப்படி பார்த்து போடா.
வீட்டுக்கு தான் போறேன். வா, பல்லட்டு மரத்துக்கு போராட்டம் இருக்குது. சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல? இந்த ஊருக்குள்ள உங்க ஊருக்கு ரொம்பிடு வர போ. கஷ்டப்பட்டு தேடி இந்த இடத்தை கண்டுபிடிச்சேன். இங்க வந்துட்டீங்களா? நீங்க தானே எங்களை ஃபாலோ பண்ணது. எது, நாங்க உங்களை ஃபாலோ பண்றோமா? ஏங்க, நாங்க எங்க வரோம் பின்னாடியே ஃபாலோ பண்றது பாட்டு. இப்ப நாங்க உங்களை ஃபாலோ பண்றோமா? ஏங்க, நீங்க வேற எங்க அப்ப பிரச்சனை தானே உங்களை அனுப்பிச்சது. எங்களை யாரும் அனுப்பல, எங்களே யாரும் ரகசியமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உங்களையுமா? ஏண்டா டேய், ஊருக்குள்ள ஒரு ஜோடியோட இமேஜ் இருக்க மாட்டீங்களாடா? உங்களையும்னா உங்களையும் துரத்துறாங்களா? யாரும் தெரியுமா? அதெல்லாம் கணக்கே இல்லைங்க. மாமா, பெரியப்பா, சித்தப்பா, தோட்டக்கார, பால்காரன், அப்படி இப்படின்னு நசு நசு 1000 பேர் இருக்கிறானுங்க. அம்மா, உங்களை யாரு துரத்துறா? தெரியல, முகமூடி போட்டிருந்தாங்க, கையில கத்தி வச்சிருந்தாங்க, கருப்பு கலர் சட்டை போட்டு திரி திரின்னு வந்து நின்றுட்டு இருந்தாங்க. முகமூடியா? ஆமா. நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க? நான் யாருங்கிறது இருக்கட்டும், நவம்பர் 11th மிரல் ரிலீஸ் ஆகுது. ஓ, நல்லா தெரியுமே. பரதனா இருக்கா இல்லைங்க? எங்க வீட்டு பக்கத்து வீடு தான். வாணிகா வந்து எங்க வீட்டுல வாடகைக்கு இருந்தாங்க, மொட்டை மாடியில. ஓ, இட்ஸ் எ நியூ இன்ஃபர்மேஷன். இது நமக்குள்ளே இருக்கட்டும், வெளியாட்டி சொல்லிக்காதீங்க. நீங்க மேல சொல்லுங்க. மிரல் படத்துக்கு டிக்கெட் வாங்கலாம்னு போயிட்டு இருந்தோம், கார் பிரேக் டவுன் ஆகி இந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம். அவ்வளவுதானா? இப்ப என்ன, மிரல் படத்துக்கு டிக்கெட் வாங்கணும், அவ்வளவுதானா? வீட்டுக்கு போன வர. அந்த முகமுடி மனுஷன், அட, அது யாரு? அந்த மிரல் படத்துல சொல்றாங்களா? வாங்க பாத்து எடுத்துக்கலாம். அம்மா, கள்ள மிட்டாய் வாங்கிட்டாங்க. மாமா, கள்ள மிட்டாயா? அப்ப பாரு, தின்னுகிட்ட பட. ஹேய், சிவன கிட்ட கூட்டி வந்த? இவனை கூட்டிட்டு வந்தா தான் வீட்ல சந்தேகப்பட மாட்டாங்க. ஓ, தலைவிட்டியே, இது இந்தா 10 ரூபா, போய் கள்ள மிட்டாய் சாப்பிட. மேல வெயிட் பண்ண வரேன். சிவா போ. என்னப்பா நீ, மழை பெஞ்சு மரம் பூரா இப்படி வலுக்குது, இளநி போடு இளநி போடுட்டு வண்டி நாளைக்கு வர சொல். லோடு அனுப்போம், வண்டிக்கார வந்துருவான். சுந்தரம் பையன் ஓடியோரா? வைதிகா கிணத்துக்குள்ள? அட சொல்லு, என்ன கிணத்துக்குள்ள? என்ன அவரு என்னடா சொல்ற? டேய், கண்டல அடி அடி வா, அடி அடி சொல்ற. பாரு இந்த கிணறு மலை தெமாட்டிக்கா இருக்குல்ல? ஆமா, நீ வேணா பாரு, உனக்கு கல்யாணம் பண்ணி உங்க அப்பாட்ட சீதனமா தட்டு வாங்கி இதே கிணத்து மேட்டுல நம்ம ஜாலியா படுத்து தூங்குறோம். அவர் மழை வர்றப்போ போயிரு.
சத்தம் கேட்டுச்சு. பாத்தேம்மா பாசம் இருக்கு வலிக்கிற போது. ஆனா எங்க நீங்கள் தெரிஞ்சவனுக்கானா தூக்கு கட்டவு தூக்கு சீக்கிரம் நீச்சல் தெரியாதவன் நல்லா நடந்து போயிட்டு இருக்கிறான். நீச்சல் தெரிஞ்சவன் பிரம்ம பிடிச்ச மாதிரி கிடக்குறான். ஏதோ சந்தேகமா இருக்குது. இப்ப தண்ணிக்குள்ள ஏதோ நடந்திருக்குது.